அனைவருக்கும் வணக்கம். தமிழாடல் காணொலிக்கு உங்களை வரவேற்கிறேன். இணையத்தில் புதுசு புதுசாக சில விளையாட்டுகள் வந்துட்டுருக்கு. அதில் சமீப காலமாக வர்ற விளையாட்டு தான் வேர்டில். ஸோ முன்பு பல பேர் ஹேங்மேன் விளையாட்டு விளையாடிருப்பீங்க. அதே போல தான் ஒரு அஞ்சு எழுத்து கொண்ட ஆங்கில வார்த்தை, இதை ஆறு முயற முயற்சி செஞ்சு கண்டுபிடிக்கணும். இந்த விளையாட்டை முன்மாதிரியாக வச்சு பல விளையாட்டுகள் வந்திருக்கு. எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் இந்த மாதிரி தான் அடிக்கடி போஸ்ட் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு தான் தமிழாடல். இதில் சில நாட்களாகவே திருக்குறள்லேருந்து வார்த்தைகள் வருது. அதனால் வார்த்தை தெரிஞ்சுக்கிறதோட அந்த குறளையும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தினமும் ஒரு விளையாட்டு தான் விளையாட முடியும். என்னென்னா, ஒரே ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். வாங்க பார்க்கலாம். முதலில் உதவி குறிப்புகளை பார்ப்போம். ஐந்து எழுத்துக்கள் கொண்ட ஒரு தமிழ் வார்த்தை. தமிழில் தட்டச்சு செய்து சரிபார்க்க என்று இருக்கும் பொத்தானை அழுத்தணும். நம்ம சரியான இடத்துல ஒரு எழுத்தை போட்டிருந்தா அந்த இடத்துல பச்சை வண்ண குறியீடு இருக்கும். இந்த மஞ்சள் வண்ண குறியீடு எழுத்து சரி, ஆனால் இடம் மாறி இருக்கு அப்படிங்கிறத குறிக்குது. இந்த சாம்பல் வண்ண குறியீடு இருக்கு இல்லைங்களா, இது இந்த சொல்லில் இந்த எழுத்து இடம்பெறலை அப்படின்னு சொல்லுது. இந்த மூணு குறியீடுகளையும் வச்சு நம்ம தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். நமக்கு தான் உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, மெய் எழுத்துன்னு ஏராளமான எழுத்துக்கள் இருக்கு. இப்போ உயிர்மெய்யுக்கான உதவி குறிப்புகளும் இருக்கு. நம்ம உயிர்மெய் ஹிண்ட் அப்படிங்கிற பொத்தானை அழித்திருந்தோம்னா இன்னும் ரெண்டு குறிப்புகள் நம்மளுக்கு வருது. அதாவது பச்சை வண்ண கீழ் நோக்கு பட்டி இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த உயிரெழுத்தோட கூடிய மற்ற மெய் எழுத்துக்களுடன் முயற்சி செய்யவும் அப்படின்னு குறிக்குது. அதாவது சா அப்படின்னா இச் கூட்டல் ஆ அப்படின்னு வருது. இந்த இடத்துல ஆங்கிற உயிர் பொருத்தம் இருக்கு. அப்போ அந்த ஆங்கிறதோட சேர்ந்து மற்ற மெய்யெழுத்துக்களை நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம். அதாவது ஆ வரிசையில் இருக்கிற கா நா தா அப்படிங்கிற மற்ற உயிர்மை எழுத்துக்களுடன் முயற்சி செய்து பார்க்கணும். அதே போல இந்த பச்சை வண்ண இடவலம் நோக்கிய பட்டிகள் சான இச் ஆன் வருது இல்லைங்களா, இந்த ச மையெழுத்தை எடுத்துக்கிட்டு இச்சுங்கிற மையெழுத்தை எடுத்துட்டு அந்த இச்சுங்கிற மெய் வரிசையில் இருக்கிற மற்ற மெய் மெய்யெழுத்துக்களோ அல்லது உயிர்மை எழுத்துக்களோட முயற்சி செய்து பார்க்கணும். சா சி சு அப்படிங்கிற மற்ற உயிர்மை எழுத்துக்களோட முயற்சி செஞ்சு பார்க்கணும். வாங்க விளையாண்டு பார்க்கலாம். நமக்கு உயிர்மை எழுத்தோட ஹிண்ட் வேணும் அப்படின்னா இந்த செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டாகிள் ஸ்விட்சு. ஹிண்ட் வேண்டாம் அப்படின்னா இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஹிண்ட் இருந்தால் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எப்பொழுதும் போல ஆள் ஆரம்பிக்கிற வார்த்தையை நம்ம வச்சுக்கலாம், அரண்மனை. நம்மளுக்கு இரண்டாவது எழுத்து மட்டும் ரா, இந்த ல ர ந ட ந ச இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து இந்த இரண்டாவது இடத்துல வரணும். பட் மற்றது எதுக்குமே நம்மளுக்கு ஹிண்ட் இல்லை. நம்ம அதனால் என்ன பண்ணலாம்னா அடுத்தது பறவைகள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பறவை க இல் பறவைகள் சரி பார்க்கலாம். அருமை இரண்டாவது எழுத்து நம்மளுக்கு சரியாக வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு வேறு எந்த ஹிண்ட்டுமே இது வரைக்கும் கிடைக்கல. அடுத்து நம்ம முயற்சி செய்கிறது வந்து க ர கறந்தது பறந்தது அப்படி ஏதாவது சொல்லலாம். அதனால் நம்ம பறந்தது ட்ரை பண்ணி இங்கே பா ஆல்ரெடி இருக்கிறது தவறுங்கிறதுனால க ஆரம்பிக்கலாம். கறந்தது த து த கூட்டல் உ கறந்தது அருமை. இந்த வாரம் எழுத்து அப்படியே வந்திருக்கு, ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் வந்திருக்கு. எந்த மெய்யெழுத்தோடவும் ஊ சேர்ந்த மாதிரி து. அப்போ பார்த்தீங்கன்னா லு ரு நு டு நு சு இந்த மாதிரி எழுத்துக்கள் வரணும். அடுத்து என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம், சீர உரப்பின் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். உ ர இப்பி இன் இந்த இடத்துல ஆக்சுவலாக இன் வரக்கூடாது நம்மளுக்கு, ஏன்னா தூணு முடியறது தான் வேணும். ஆனால் நம்மளுக்கு எந்த வார்த்தைங்கிறத முயற்சி செய்கிறதுக்கு பார்க்கறதுல பல வார்த்தைகளை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஊவும் தவறு தான், ஆனால் இந்த இடத்துல ராக்கு அப்புறம் இப்பு வந்திருக்கு, இங்கே பி வந்திருக்கு, இங்கே தூ வரணும். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், கரப்பான் கரப்பி அதாவது பி. இது வந்து இந்த கோடு வந்து இடமிருந்து வளம் இருக்குது. அப்போ வந்து பாவுக்கு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா பா கூட சேர்ந்து பா பி பூ பா பி இந்த மாதிரி நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு ஊ வராது. இந்த இடத்துல வேற என்ன எழுத்து வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்பு பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ திறப்பது தி ர இப்ப து திறப்பது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து தி போட்டு பார்க்குறோம், ர இப் இதுக்கு பிக்கு பதிலாக நம்ம பா முயற்சி செஞ்சு பார்க்குறோம். இங்கே தூ முன்னாடி பண்ணியிருக்கிறோம் நம்ம, ஆனால் நம்ம
இந்த தீக்காக பண்ணி பார்க்கலாம். மூன்று எழுத்துக்கள் சரியாக வந்திருக்கு, இங்கே பா கிடையாது, தூதன் நம்மளுக்கு முன்னே தவறுன்னு தெரியும். அப்போ இந்த நான்காவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் என்ன இருக்கலாம்? அப்போ பி ப திறப்பா முயற்சி செஞ்சு பார்க்கலாம். திறப்பா, திறப்பார், திறப்பான், திறப்பாரு முயற்சி செஞ்சு பார்க்கலாங்களா? திறப்பாரு, ஏன்னா தூ அதுதான் வரணுன்ட்டுருக்கு. திறப்பாரு இல்லை, திறப்பா வரைக்கும் சரி, இந்த ரூக்கு பதிலாக மற்ற எழுத்துக்களை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும். அப்போ திறப்பா லூ வராது, ரூ வரல, நூ வரல, திறப்பானும் அப்படிங்கிறது வரது வார்த்தை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம டூ திறப்பாடு முயற்சி செஞ்சு பார்க்கலாம். திறப்பாடு சரியான விடை, திறப்பாடு. இதனுடைய பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வேணும்னா இதை காப்பி பண்ணி நம்ம யாருக்காவது ஷேர் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். 23/2/2022 வார்த்தை திறப்பாடு. இதன் பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். agarathi.com திறம், சீர்படுகை, திறமை, கூறுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திறப்பாடு வந்திருக்கிற குரல் பார்க்கலாம். டிரான்ஸ்லிட்ரேஷன் புக்கில் நம்மளுக்கு தமிழ்லேயும் வந்திருக்கு, இதை எப்படி ஆங்கிலத்தில் படிக்கிறதுன்றது வந்திருக்கு, அதனுடைய பொருளும் ஆங்கிலத்தில் வந்திருக்கு. tamil.com 640வது குரல், பொருட்பால் அதிகாரம் அமைச்சு முறைப்பட சூழ்ந்தும் முடிவிளவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர். அதனுடைய பொருள் பார்க்கலாம். மு வரதராசன் அவருடைய விளக்கம் என்னன்னா, செயல்களை முடிக்கும் திறன் இல்லாதவர் முன்னே எண்ணி வைத்திருந்தும் செய்யும் போது குறைவானவர்களையே செய்வார் அப்படிங்கிறாங்க. அடுத்து சாலமன் பாப்பையா, செயல்திறம் இல்லாத அமைச்சர் செய்ய வேண்டியவற்றை முறையாக எண்ணி வைத்திருந்தாலும் அவற்றை செய்யும் போது அரைகுறையாகவே செய்வார். சிவயோகி சிவகுமார் அவருடைய விளக்கம் என்னன்னா, முறையான சூழ்நிலை அமைந்தாலும் சரியான முடிவுகளை எடுக்க மாட்டார் திறமை இல்லாதவர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, திறமை இல்லாதவர் சூழ்நிலை சரியாக இருந்தாலும் சரியான முடிவுகளை எடுக்க மாட்டார். இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவங்க ரெண்டு பேரும் பொதுவாக சொல்லியிருக்காங்க, மு வரதராசன் அவர்களும் சிவயோகி சிவகுமாரும், ஆனால் சாலமன் பாப்பையா அவர்கள் மட்டும் அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த அதிகாரம் அமைச்சு அதிகாரம், அதனால இது யாருக்காக சொல்லியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அமைச்சருக்காக தான் சொல்லியிருப்பாங்க. சாலமன் பாப்பையா அவர்கள் சரியாகவே சொல்லியிருக்கிறாங்க, அமைச்சராக இருந்து கொண்டு அதற்குரிய திறமைகள் சற்றும் இல்லாதவர் அவை முடிவுறா வண்ணம் குறைபடவே செய்வார்கள் என்பதுதான் பொதுவான கருத்து. அதாவது திறனில்லாத அமைச்சரால் திட்டங்கள் நிறைவேறாது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இந்த விளையாட்டை நமக்கு அறிமுகப்படுத்திய சுரேஷ்குமாருக்கு நான் முதலில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதை விருப்பத்துடன் பார்க்கும் உங்களுக்கும் எனது நன்றி.